Leave your gift there in front of the altar. Go at once and make peace with your brother. Matthew 5 verses 24. Jesus lays emphasis on making peace, resolving disputes and forgiving, since unforgiveness can act as an obstacle for communion with God. However, as Gandhi observed, the weak can never forgive. Forgiveness is the attribute of the strong. We need to reflect and examine ourselves to see whether unforgiveness lurks in our hearts. Relationships can be broken due to various reasons, but can be healed with forgiveness. Thus, relationships are seen to be more important than rituals. How lovely your dwelling, Lord of hosts! My soul yearns and pines for the courts of the Lord. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மாதத்தின் முதல் புதன்கிழமை திருவருகை காலம் முதல் வாரம் திருப்பலி தொலைக்காட்சி இணையத்திலும் கண்டு ஒப்பிடுகின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். எல்லாமல்ல இறைவன் அமைதி இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. முதல் வாசகம். ஆண்டவர் தமது விருந்துக்கு அழைக்கின்றார், எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்திடுவார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். படைகளின் ஆண்டவர் இந்த மலையின் மக்கள் இனங்கள் அனைவருக்கும் சிறந்ததோர் விருந்த ஏற்பாடு செய்வார். மக்கள் இனங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை
இந்த மலையில் அவர் அகற்றிவிடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்பத் துகிலை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்திடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களில் இருந்தும் கண்ணீரை துடைத்திடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை மண்ணுலகில் அகற்றிடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். அந்நாள்களில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம், இவர் நம்மை விடுவிப்பார், இவரே ஆண்டவர், இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம், ஆண்டவரின் ஆற்றல் இம்மலையில் தங்கியிருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் எனது நல்லாய் ஆகவியனகோர் குறையுமீராது. ஆண்டவர் எனது நல்லாய். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இறைப்பார செய்வார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்திங்கிற்கும் அஞ்சிடேன். உன் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இந்த மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கலிலேயா கடற்கரை வழியாக சென்று அங்கே ஒரு மலையின் மீது ஏறி அமர்ந்தார். அப்பொழுது பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்தனர். அவர்கள் தங்களோடு கால் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், உடல் ஊனமுற்றோர், பேச்சற்றோர் மற்றும் பிற நோயாளர் பலரையும் அவர் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தனர். அவர்களை அவர் குணமாக்கினார். பேச்சற்றோர் பேசுவதையும், உடல் ஊனமுற்றோர் நலமடைவதையும், பார்வையற்றோர் பார்க்கிறதையும் கண்டு மக்கள் கூட்டத்தினர் வியந்து இஸ்ராயலின் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இயேசு தம் சிலரை வரவழைத்து, நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை. அனுப்பினால் வழியில் தளர்ச்சி அடைந்து விடலாம் என்று கூறினார். அதற்கு சீடர்கள் அவரிடம், இவ்வளவு திரளான மக்களுக்கு அளிக்க போதுமான உணவு நமக்கு பாலை நிலத்தில் எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள், 7 அப்பங்கள் உள்ளன, சில மீன்களும் இருக்கின்றன என்றார்கள். தரையில் அமருமாறு அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு சீலரிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். மீதியாயிருந்த துண்டுகளை 7 குடைகள் நிறைய எடுத்தனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் செய்தி. ஐ ஹாவ் கம்பாஷன், நான் பரிவு கொள்ளுகிறேன். அன்பார்ந்த சகோதர சூழலி, அன்பார்ந்த பிள்ளைகளை, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் will provide for all peoples and will wipe away the tears from all faces. உங்கள் முகத்திலிருந்து கண்ணீரை துடைத்து விடுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். செல்வத்தின் பயன் ஈதல், செல்வம் செல்வதற்காகவே.
ஆக இவைகளின் அடிப்படையில் இன்று நமக்கு தரப்படுகின்ற செய்தி, த ஹைட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் டூயிங் குட் விதவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ரிவார்ட். எந்த பலனும் எதிர்பாராமல் நன்மை செய்தலே ஆன்மீக வாழ்வின் உச்சம். பயன் கருதி அல்ல, அனுகூலம் ஆதாயம் அல்லது பல வகையான சுயநலங்களின் அடிப்படையில் செய்யப்படக்கூடிய காரியங்களாக நம்முடைய காரியங்கள் இருத்தலாகாது. இதை நான் செய்ய பணிக்கப்பட்டிருக்கிறேன், இது என்னுடைய கடமை, என் கடன் பணி செய்து கிடப்பதே. ஆக அப்படி பழகி கொண்டோம் என்றால் நம்மை எதுவும் எப்பொழுதும் சலனப்படுத்தாது, வேதனைப்படுத்தாது, வருத்தப்படுத்தாது. எங்களுக்கு இளம் குருமடத்தில் இருந்த சிரேஷ்ட தந்தை ரெக்டர் சாமியார் அவர் கொடுத்த அனுபவத்தின் ஞானம், அவர் ஒரு முறை சொன்னார், உங்களுடைய பணிக்காலத்திலே நன்றியை எதிர்பார்க்காதீர்கள், நன்றியை எதிர்பார்த்தீர்கள் என்றால் வருந்துவீர்கள், கஷ்டப்படுவீர்கள், ஏன் என்ன சொல்ல போனால் பைத்தியம் பிடித்துவிடும் அப்படின்னு சொல்லி எங்களை அப்படியே ஓரக்கண்ணால் பார்த்தார். என்னடா பைத்தியம் பிடிச்சுன்னு சொல்லுங்க பார்க்குறீங்களா, ஒரு பங்கு, அந்த பங்கில் ஒரு வெள்ளக்கார சாமியார் இரவு பகலாக வேலை செய்தார், நெற்று வேர்வை விழுந்து வேலை செய்தார், அந்த கிராம மக்களுக்காக எல்லாவற்றையும் செய்தார். ஒருத்தன் சண்டையில் வந்து அவன் குடிச்சிட்டு வந்தானோ சண்டை போட்டு வந்தானோ, அவன் சொன்ன வார்த்தை என்ன, நீ என்ன செஞ்சிட்ட, இதான் அவன் சொன்ன வார்த்தைகள். அது அவருக்கு உலுக்கி எடுத்து விட்டது. என்ன போய் என்ன பார்த்து என்ன செஞ்சிட்டேன்னு சொல்றானே, என்னுடைய உயிரையும் அல்லவா கொடுத்தேன் இந்த கிராமத்திற்கு இந்த மக்களுக்கு, அது அவளுக்கு தெரியவில்லையா என்று சொன்னது எவ்வளவு தூரம் பாதித்தது என்றால் பைத்தியமாயிட்டார். போய் பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் அவர் என்ன சொல்லுவார், நான் என்ன செஞ்சிட்டேன், நான் என்ன செஞ்சிட்டேன், பைத்தியம் பிடித்து விட்டது. அதை சொல்லி ஆக நீ செய்கிறாயா நன்றியை எதிர்பார்த்து அல்ல, அல்லது ரெக்ககனிஷன், ரெக்ககனிஷன் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்ல, நீ உன் கடனை செய், பணியை செய், உனக்கே அந்த தெம்பு வரும், உற்சாகம் வரும், சரணம் ஏற்படாது. எந்த பலனும் எதிர்பாராமல் நன்மை செய்தலே ஆன்மீக வாழ்வின் உச்சம். சமீபத்தில் ஒரு சில குருக்கள் இறந்து போனார்கள், அதிகமாக வேதனைப்பட்டு தனிமையில் என்னவென்று பார்த்தால் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது ஒரு தாக்கம். அடிப்படையில் நிறைய எல்லாம் செய்து கடைசியில் என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்ற உள்ளூர இருந்த அந்த ஆதங்கம் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக சாகடித்தது. முடிஞ்ச அகஸ்தினார், தி சன் ஆஃப் காட் பிகேம் தி சன் ஆஃப் மேன் சோ தட் தி சன்ஸ் ஆஃப் மேன் குட் பிகம் தி சன்ஸ் ஆஃப் காட். இறைமகன் மனுமகனாக, மனுமகன் இறைமகனாக. சென்ற அகஸ்டின் மறுபடியும் அந்த இயேசுவினுடைய பணிகளை மூன்று வகையாக பிரிக்கிறார், மூன்று பணிகள். ஜீசஸ் ஃபீட்ஸ் 5000 இன் கலிலி, கலிலேயாவில் மார்க் 6:44 5000 பேருக்கு உணவு அளிக்கின்றார். ஜீசஸ் ஃபீட்ஸ் த 4000 இன் டெகாபோலிஸ் என்ற இடத்தில் 4000 பேருக்கு உணவளிக்கின்றார், மார்க் 8:8. ஜீசஸ் ஃபீட்ஸ் த 12 அட் த லாஸ்ட் சப்பர் இன் ஜெருசலேம், லூக்கா 22:16. தன் அப்போஸ்தலர்களை எருசலேமிலே 12 பேருக்கு உணவளிக்கின்றார். இயேசுனுடைய மூன்று பணிகள், கலிலேயாவில் இயேசு 5000 பேருக்கு உணவளித்தார், தெக்காபோலிஸ் நாட்டில் இயேசு 4000 பேருக்கு உணவளித்தார், எருசலேமில் இறுதி இரவு உணவில் இயேசு 12 அப்போஸ்தலர்களுக்கு உணவளித்தார். ஆக இந்த உணவு எதை முன்குறிக்கிறது, இந்த நற்கருணையை. யூகரிஸ்ட் இஸ் த சாக்ரமெண்ட் ஆஃப் த ரினியூடு வேர்ல்ட், நற்கருணை புதுப்பிக்கப்பட்ட உலகின் அருட்சாதனம். ஒவ்வொரு நாளும்
நாம் புதுப்பிக்கப்படுகின்றோம், புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த நற்கருணை நமக்கு இந்த ஆர்வம், உற்சாகம், வேகம், விவேகம் என்று பல வகைகளிலே நம்மை உந்தி தள்ளுகிறது. அதற்கு வேண்டிய தைரியத்தை தருகிறது. நற்கருணைநாதருடைய கருணை வீச்சு, இரக்கத்தின் வீச்சு, பாவத்தை அழிக்கின்ற வீச்சு என்று இந்த கதிர்வீச்சினுடைய பயன் பல வகைப்படும். ஊடுருவி பாய்ந்து உள்ளத்தை தூய்மையாக்குகிறது, வெண்மையாக்குகிறது, ஒளிமயமாக்குகிறது. எவ்வாறு மோயிசனுடைய முகம், அவர் போய் மலையிலே இறைவனோடு சேர்ந்து ஜெபித்து அவரோடு பேசி வந்த பிறகு அந்த முகத்தை அவருடைய அந்த ஒளியை அவர் முகம் பெற்றது. ஆகவே மக்கள் அவருடைய முகத்தை பார்க்க கூசினார்கள். அவர் ஒரு மேலே ஒரு திரையிட்டு முக்காடு போட்டு கொண்டுதான் மக்களிடம் பேசினார் என்று படிக்கின்றோம். அதே போன்று இப்பொழுது இந்த நற்கருணைநாதனுடைய கருணை வீச்சு, கதிர் வீச்சு வல்லமையானது, அதை உணர்கிறோமா? புதுப்பிக்கப்பட்ட உலகின் அருட்சாதனம் நற்கருணை புதுப்பிக்கப்படுகிறது. செபிப்போம், முழந்தால் இருப்போம். ஆண்டவராயேசுவே, எம் இதய இயக்கங்களையும் தாகங்களையும் தீர்ப்பவர் நீரே. வானக அப்பங்களை வழங்கி வாழ்வழிக்கும் உம் வார்த்தையால் எமக்கு ஊட்டம் அளித்தருளும். மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கக்கூடிய மக்களாக இருக்க செய்திருளும். இந்த திருவருகை காலத்திலே உம்முடைய இரண்டாம் வருகையையும் உம்முடைய சரித்திர வருகையையும் நினைவு கூறுகின்றோம். இவைகளினால் ஊட்டம் பெற்ற மக்களாக, உமது பரிவு அன்பிற்காக நன்றி கூறுகின்ற மக்களாக இருக்க செய்திருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எங்கள் மேல் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற இருதயமே எங்கள் ரட்சணியமாயிரும். புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர்களே, தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதி புரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாராதனை இத்திசையும் புரிவோ. பக்தியாராதனை இத்திசையும் புரிவோ.
பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ், மரியே வாழ்க.